வணக்கம். இப்போ நம்ம இந்திய அணி இன்னைக்கு ஜிம்பாவே அணிக்கு எதிராக விளாண்ட மூன்றாவது கடைசி ஆட்டத்தில் கடைசி ஓவர் வரைக்கும் யார் இந்த ஆட்டத்தில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக நம்ம இந்திய அணி விளாண்டு ஒரு த்ரில்லர் திக் திக் வெற்றியை தான் இப்போது இந்த கடைசி ஓடிஐ மேட்சில் ஜிம்பாவே அணிக்கு எதிராக நம்ம இந்திய அணி இப்போ அடைஞ்சிருக்காங்க. அதாவது இன்னைக்கு ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சிருந்த கேப்டன் கேஎல் ராகுல் ஃபஸ்ட்டு நம்ம இந்திய அணியை பேட்டிங் செய்ய வச்சார். இதில் சிகர் தவான் 40 ரன்கள், கேஎல் ராகுல் 30 ரன்களுக்கு அவுட் ஆனார். இஷான் கிஷன் 50 ரன்கள் எடுத்து அவுட்டாக சுப்மன் கில் அபாரமாக விளாண்டு அவருடைய முதலாவது சதத்தை இன்னைக்கு பூர்த்தி செய்து 130 ரன்கள் எடுத்திருந்தார். இப்படி இருக்க 50 ஓவர்கள் முழுசாக விளாண்ட நம்ம இந்திய அணி 289 ரன்கள் எடுத்து ஒரு டஃப்பான ஸ்கோரை ஜிம்பாவே அணிக்கு டார்கெட்டாக நிர்ணயிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க 290 ரன்னை சேசிங் செய்ய வந்த ஜிம்பாவே அணி முதல் இரண்டு ஆட்டத்தில் வேகமாக விக்கெட்டுகளை இழந்தது போல இந்த ஆட்டத்தில் விக்கெட்டுகளை இழக்கல. அப்படின்னாலும் ஒரு சீரான இடைவேளையில் ஜிம்பாவே அணி விக்கெட்டுகளை இழந்துக்கிட்டு வந்தாங்க. இதில் வில்லியம்சன் 45 ரன்கள் எடுத்தார். இப்படி இருக்க 8வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்திருந்த ஜிம்பாவே அணியின் ரசா அவர் கூட இவான்ஸ் இவங்க இரண்டு பேருமே ஜிம்பாவே அணியை வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஸோ அதனால் கடைசி 3 ஓவருக்கு 33 ரன்கள் மட்டுமே ஜிம்பாவே அணிக்கு தேவைப்பட்டிருந்தது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இவான் அவர் அவுட் ஆக 49வது ஓவரில் செஞ்சுரி அடித்து அது வரைக்கும் நம்ம இந்திய அணியை தோல்வி பக்கம் இழுத்துட்டு போன ரசா கேட்சை கொடுத்து அதிர்ச்சி தரும் விதமாக அவுட் ஆனார். இப்படி இருக்க கடைசி ஓவருக்கு 14 ரன்கள் ஜிம்பாவே அணிக்கு வெற்றியின் இலக்காக தேவைப்பட்டிருந்தது. இவ்வளவு தூரம் வந்த ஜிம்பாவே அணி அந்த ரன்னை எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற உச்சக்கட்ட பரபரப்பும் டென்ஷனும் பாத்தீங்கன்னா கடைசி ஓவர்ல நிலவிருந்தது. இப்படி இருக்க 3வது பந்தே அந்த கடைசி விக்கெட்டும் விழ ஒரு வழியா இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணி போராடி வெறும் 13 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு த்ரில்லர் திக் திக் வெற்றியை இந்த ஆட்டத்தில் இப்போ நம்ம இந்திய அணி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ ஆக மொத்தம் ஜிம்பாவே அணிக்கு எதிராக இந்த 3 ஒரு நாள் போட்டிகள் கொண்ட சீரீஸில் இப்போ நம்ம இந்திய அணி ஒயிட் வாஷ் செஞ்சு 3-0 விதத்தில் இந்த ஒரு நாள் போட்டிக்கான ட்ரோஃபியையும் இப்போ கைப்பற்றிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும்.